ஈரமான ரோஜாவே 2 சீரியல்ல பிரியா ரொம்ப நாளா வராததுனால அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்களான ரசிகர்கள் எல்லாரும் கேட்டுட்டு வராங்க. இதுக்கு பிரியா கேரக்டர்ல நடிக்கிற ஸ்வாதி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஈரமான ரோஜாவே 2 சீரியல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரம் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகியிருக்கு. இப்போ இந்த சீரியல்ல பிரியா மற்றும் ஜீவா ரோல் கொஞ்ச நாளா வராம இருந்தது. எல்லாரும் ஏன் ஸ்வாதி சீரியலை விட்டு விலகிட்டாங்களா, ஏன் அவங்க வரல, என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்களாம். இத பத்தி நடிகை ஸ்வாதி அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல, நான் திரும்ப ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடிக்க வர போறேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால ஈரமான ரோஜாவே சீரியல் ஷூட்டிங்கு போக முடியல, அதனாலதான் என்னால ஷூட்டிங்கு வர முடியல, இனிமே என்ன டெய்லி பிரியாவா பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு செய்தி ஈரமான ரோஜாவே சீரியல் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னு நம்புறோம். ஈரமான ரோஜாவே 2 சீரியல் 1 year கம்ப்ளீட் ஆகி இருக்கிற நிலையில எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறைந்த தாய் செல்வம் டைரக்டரை மிஸ் பண்றோம்னு சொல்லி சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஈரமான ரோஜாவே சீரியல் நடிகர் நடிகைகள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் 1 year கம்ப்ளீட் ஆனத தாய் செல்வம் சாருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நீங்க பிரியாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு ஈரமான ரோஜாவே சீரியல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.